தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். எல்லாவற்றையும் படைத்த எங்கள் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளை எங்களை பார்க்க கண்விழிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பினால் இரக்கத்தினால் எங்களை ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாளில் உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பாவத்தில் வீழாதபடி எங்களை ரட்சித்தருளும். ஒவ்வொரு நாளும் உமது வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் சிறந்து விளங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடைய எங்களுக்கு உதவியருளும். உம்முடைய நாமத்தில் உள்ள வல்லமையை அனைவரும் அறியும்படி எங்களை வழிநடத்தும். இந்த நாளிலேயே உம்முடைய விசுவாசத்தையும் அனைவருக்கும் எடுத்துரைக்கவும் விசுவாசத்தில் வழிநடத்தவும் எங்களை உதவியருளும். உன்னை ஒருபோதும் நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன இயேசுவே, இந்நாளில் நாங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக பரிசுத்த மாதாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 4 இறை வசனங்கள் 12-17 முடிய. யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவானுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உண்மையான இறைவன் பால் தன் தந்தையாம் கடவுளின் யோவான் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார், தன் மீது எவ்வளவு ஆழமான விசுவாசம் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக விளக்குகின்றது. யோவான் எல்லா இடங்களிலும் உள்ள மக்களை மனமாற செய்து திருமுழுக்கு கொடுத்து வந்தார். அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று பறைசாற்ற துவங்கி எல்லா இடங்களுக்கும் சென்றார். புனித யோவான் எவ்வாறு இயேசுவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அதுபோல இயேசு கிறிஸ்து புனித யோவானை பற்றி கூறுகிற போது அவரை விட சிறந்தவர் எவரும் இல்லை என்று கூறியுள்ளார். இதன் மூலம் ஆண்டவரின் அன்பு முழுவதுமாய் வெளிப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் புனித யோவான் மூலமாக திருமுழக்கு பெற்று இறைவன் அன்பை உணர்ந்து வாழும் மக்களுக்கு அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டவுடன் காரில் அடைக்கப்பட்டவர்களைப் போல தவித்தார்கள்.
அவர்களின் தவிப்பை உணர்ந்த இயேசு அவர்களுக்கு ஒளியாய் விளங்கினார். எனவேதான் அவர் கடலோரமாய் அமைந்திருந்த பகுதியான கப்பர்நகூமுக்கு சென்று மக்களுக்கு புதிய வாழ்வூட்டினார், வலுவூட்டினார். என் அன்பில் பிரியமானவர்களே, இன்றைய குடும்பங்களில் ஒருவர் ஒருவரை தாங்குகிறோமா, உதவி செய்கிறோமா? ஆபத்து என்று வருகிற பொழுது நம் உடன்பிறப்புகளுக்கு உதவ முன் வருகிறோமா? குறிப்பாக கடன் பிரச்சனை உள்ள குடும்பங்களில் தந்தை கடன் வாங்கி திடீர் மரணம் எய்தி விடுகிற பொழுது அந்த கடனை அடைக்க குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் முன் வருகின்றனரா? நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, இன்றைய இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போது நாங்களும் உம்மை போல சகோதர சகோதரிகளுக்கு உதவி என்று வாடும் எல்லோருக்கும் உதவிட வேண்டுமாய் உம்மை வேண்டுகிறோம். ஆமேன். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது, வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் இன்று. அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே.
அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை 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 எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை பாதாள வல்லமை தகர்த்தீரே உமக்கே ஆராதனை மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை பாதாள வல்லமை தகர்த்தீரே பாடிடு